உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. என்னாச்சு? ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுடைய தொகுப்பு தான் அதை என்னாச்சு அப்படின்ற ஒரு சீசன் எபிசோட். ஸோ இந்த எபிசோட்ல சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்னும் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றத பத்தி பேசலாம். நடிகர் தனுஷோடைய அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிடறேன். நடிகர் தனுஷ் அவர்கள் இப்போ வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அசுரன் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. சோ அந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா சாங் அப்டேட் விடுறேன் அப்படின்றத நம்ம ஜி வி பிரகாஷ்குமார், அதாவது இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர், சோ இவரு ஒரு 7 நாளைக்கு முன்னாடியே ட்வீட் பண்ணியிருந்தாரு. சோ இன்னைக்கு தானே 7வது நாள், ட்வீட் அப்டேட் விடுங்க அப்படின்ற மாதிரி காலையில இருந்தே ஃபேன்ஸ் எல்லாருமே ட்வீட் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதற்கு என்னங்க, இந்த அசுரன் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா 2 பாடலுக்கான அப்டேட்டை விட்டுருக்காங்க. சோ ஒரு பாடல் பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் மட்டும் பாடி இருக்கிறாரு, பொல்லாத பூமி அப்படின்ற ஒரு ட்ராக். இன்னொரு சாங் பாத்தீங்கன்னா நம்ம கருணாஸ் அவர்களுடைய பையன் கென், அப்புறம் நம்ம சிங்கர் டிஜே மற்றும் நடிகர் தனுஷ் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க. சோ ரொம்ப பெப்பியான ட்ராக்ல இவங்க 3 பேரும் சேர்ந்த பாடல் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அசுரன் ட்ராக் பாத்தீங்கன்னா, அதாவது அசுரன் படம் அந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் அவர்கள் தான் பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு இது இருக்கு. சோ இந்த 2 சாங்கான அப்டேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஒரு சம குஷியை கொடுத்துருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சோ அடுத்து நம்ம தளபதியுடைய ஒரு அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பிகில் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. சோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போற படம், ரீசெண்டா பர்த்டே முன்னிட்டு ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் அப்படின்னு ரிலீஸ் ஆனிச்சு. சோ ரொம்பவே வைரலா ஒரு டாபிக் பார்த்தா, சோசியல் மீடியாவில் வைரலா போயிட்டு இருந்த டாபிக் தான் இந்த பிகில் அப்படின்ற ஒரு படத்துக்கான டாபிக். சோ இந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் குறித்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எத்தனை கோடிக்கு போனிச்சு, எந்தெந்த டெலிவிஷன் அக்யூர் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பேசியிருப்போம். இந்த பிகில் படத்துக்கான ஓவர்சீஸ் தியேட்டருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் பாத்தீங்கன்னா யூஏஇ மூவிஸ் மற்றும் எக்ஸ்டென்ட் ஸ்டுடியோஸ் இவங்க 2 பேரும் தான் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கோடிக்கு பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லாரையுமே பிரமிக்க வைக்குது. சோ ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துக்கான டீசரை பார்த்துட்டு, ஒரு படத்துக்கான ட்ரெய்லரை பார்த்துட்டு, ஒரு படத்துக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. சோ இந்த படத்துக்கு டைட்டிலே பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க. டைட்டிலே 2 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு படத்துக்கு பாத்தீங்கன்னா 2 நாள்ல 30 கோடிக்கு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் விற்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாதாரண விஷயமே கிடையாது. சோ தளபதி விஜய் படங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ப்ரீலீஸ் பிசினஸ் நடக்கும் ரஜினிகாந்துக்கு அடுத்தது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சோ பிகில் படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் பிசினஸே பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்ற போது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல வேற லெவல் ஒரு ரெக்கார்டை வைக்கும் அப்படின்ற மாதிரி தளபதி ஃபேன்ஸ் ரொம்பவே இந்த படத்தை வெல்கம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் நீ தளபதி ஃபேன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல இருந்தா ஒரு அப்டேட். சோ ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போ தர்பார் அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாலிவுட் ஸ்டார்ஸ் எல்லாம் வில்லனா ஆட் ஆகிட்டு இருக்க இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கான கேஸ்டிங் குழு பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கையும் இன்னைக்கு ஆட் ஆகிறது பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் சோசியல் மெசேஜ் இருக்கும் அவங்களை வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு போயிட்டு இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் தர்பார் படத்தை முடிச்சுட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த எலெக்ஷனுக்குள்ள கிட்டத்தட்ட 3 படங்களை முடிக்கணும் அப்படின்னு ஐடியா வச்சிருக்காராமா. சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ண போறாங்க. சோ சொல்ல போனா ஃபார் எக்ஸாம்பிள் விசுவாசம் படம் மாதிரியே பக்கா கிராமத்து சப்ஜெக்டா வில்லேஜ் ஆடியன்ஸை மறுபடியும் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல, அதாவது தர்பார் படத்தை முடிச்சுட்டு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அடுத்து யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா சூர்யாவுடைய படங்களை பத்தி தான் பேச போறோம். சோ காப்பான், சோ இந்த படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆகி பாத்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ்க்கு மேல யூடியூப்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. சோ இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா காப்பான் படத்துக்கான ஷூட்டிங் ஹோல்ட்ல இருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய 38வது படம் சூரியரை போற்ற படத்துக்கான ஷூட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ காப்பான் படத்துக்கான ஷூட்டிங் என்னப்பா ஆச்சு, அதான் இப்ப ஆகஸ்ட் 30 ரிலீஸ் பண்றாங்க. சோ என்னாச்சு அப்படின்னு மக்களுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய கேள்வி. சோ காப்பான் படத்துல பாத்தீங்கன்னா நம்ம தெலுங்கு ஆக்டர் சிராஜ் பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் ரோல்ல நடிக்கிறாரு. சோ அவருடைய போர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பேலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியும், அவரு ஒரு குஜராத்தி மூவில நடிக்கும் போது அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டியா ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்றதுனால அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வர முடியல அப்படின்றதுக்காக தான் காப்பான் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நடிகர் சூர்யா அவர்கள் சூரியரை போட்டு படத்துக்கான ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ கூடிய பாத்தீங்கன்னா சிராஜ் அவர்கள் குணமடைஞ்சதும் காப்பான் படத்துக்கான ஷூட்டிங்கும் ரெசியூம் பண்ணி ஆகஸ்ட் 30வது பிளான் பண்ணபடி இந்த காப்பான் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. சோ 4 மிகப்பெரிய ஸ்டார்ஸுடைய அப்டேட்டை பத்தி சொல்லியாச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி குட்டி அப்டேட் தான் இருக்கு. நம்ம சந்தானமுடைய A1 அப்படின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா அடுத்த ஜூலைல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அந்த படத்தை நம்ம எஸ் பி சௌதரி தான் ரிலீஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பொன்மாணிக்கவேல் அப்படின்னு நம்ம பிரபுதேவா மற்றும் நிவேதா பீத்ருராஜ், சோ இவங்க 2 பேரும் நினைச்சிருக்க படம். பிரபுதேவா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காப் ரோல்ல ட்ரை பண்ணிருக்காங்க இந்த படத்துல. சோ இந்த படத்துக்கான ஆடியோ கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு,
டிமான் மியூசிக் ஸோ கம்ப்ளீட் ஆடியோ பார்த்தீங்கன்னா ஜூன் 26 தேதி அதாவது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு சுவாரஸ்யமான நடந்த அப்டேட்லாம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் எலெக்ஷன் அதை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால சினிமாக்கான நியூஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பரவலாக தான் காணப்பட்டிருக்கு. அதையும் நாங்கள் எடுத்து தொகுத்து உங்களுக்காக இந்த வீடியோவாக போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி டெய்லியும் நிறைய நியூஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டர் தென் பை ஃப்ரம் நவீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.